Hi friends, welcome to Ammal Kitchen. இன்னைக்கு நம்ம ரவா கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வீட்ல ரவா இருந்தாலே போதும், ஒரு 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். இது செய்யறதுக்கு ஒரு panல நானு 3 கப் பால் எடுத்துக்கிறேன். இது காய்ச்சாத பால் தான். இது ஏறக்குறைய ஒரு 300 ml இருக்கும். உண்டால அடியில தண்ணி வச்சு நம்ம எப்பயும் கொழுக்கட்டை ஆவி காட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம ஆவி காட்டி எடுத்துக்கலாம். இது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டா போதும், ரெடி ஆயிடும். ஃப்ளேம் வந்து மீடியமா இருக்கணும், இல்லைன்னா கொழுக்கட்டை வெடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு அந்த மேல மூடியில இருந்து ஆவி வரும், அதை வச்சே நம்ம கொழுக்கட்டை வெந்துடுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம கொழுக்கட்டை வெந்திருக்கு. இப்ப நமக்கு டேஸ்டியான ரவா கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அம்மாள் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.